ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மியூச்சுவல் ஃபண்ட் இன் தமிழ். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பராக் பரிக் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க நடத்தக்கூடிய ஃபண்டான பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து புதிய எஸ்ஐபி முறை இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் எதற்காக இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இந்த ஃபண்டில் முதலீடு செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு மெயில் வந்திருக்கும், அல்லது இன்னும் 1-2 நாட்களில் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இவங்களுடைய வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கிறது. இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஆனது லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் என மூன்றுலேயுமே கலந்து முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட். இந்த ஃபண்டானது இந்திய பங்குகள் மட்டும் இல்லாமல் பிரபலமான அமெரிக்க பங்குகள்லேயும் வந்து முதலீடு செய்யப்படுகிறது. அமேசான், ஃபேஸ்புக் இது போன்ற பங்குகள்லேயும் வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த ஃபண்ட். அதனுடைய அலோகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 35% வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இந்த ஃபண்டினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 19,933 கோடி, கிட்டத்தட்ட 20,000 கோடி. இதில் 700 மில்லியன் US டாலர் அளவுக்கு இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டியில் வந்து முதலீடு அப்படிங்கிறத செய்திருக்காங்க. இந்த ஃபண்டில் பிப்ரவரி 2லிருந்து புதிதாக எஸ்ஐபி அப்படிங்கிறத தொடங்க முடியாது. அதே போல் இதே இந்த ஃபண்டில் புதிதாக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் செய்ய முடியாது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிறத புதிதாக தொடங்க முடியாது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து இவங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டில் பார்த்தோம்னா ரெகுலர்லேருந்து டைரக்டருக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செய்யலாம். அதில் எந்த ஒரு இம்பேக்டும் கிடையாது. எதற்காக இப்படி ஒரு சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 7 பில்லியன் US டாலர். அந்த 7 பில்லியன் US டாலர் அந்த லிமிட்டை வந்து இவங்க கிராஸ் ஆகிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கிராஸ் ஆனதுனால செபி வந்து தற்காலிகமாக ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வந்து நிறுத்தி வைங்க அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்வைஸ் பற்றி தான் இவங்க வந்து இப்பொழுது இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா மோதிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டர்ஸ் வந்து அவங்க நடத்தக்கூடிய 3 இன்டர்நேஷ்னல் ஃபண்டுகளில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்பொழுது கொண்டு வந்திருக்க இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி தான். ஃப்யூச்சரில் இந்த ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபண்டில் முதலீடு செய்திருக்கீங்க, அதிலிருந்து பணத்தை வெளியெடுக்கணும் அல்லது ரீடியூம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இதோட இம்பேக்ட் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து தடை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் தற்காலிகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. மிரே அசட் எமர்ஜிங் ப்ளூசிப் ஃபண்ட், அந்த ஃபண்டு பார்த்தோம்னா அதனுடைய ஃபண்ட் சைஸ் அதிகமாக இருந்ததுனால அதில் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நிறுத்தி வச்சுருக்காங்க. பட் அந்த ஃபண்டினுடைய காரணம் அப்படிங்கிறது வேறு. இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் கொண்டு வந்திருக்கூடிய காரணம் வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டுடைய காரணத்தினால தான் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்துக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது மாறுதல்கள் வருமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு மாறுதல்களும் வராது. எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபிகள் வந்து கண்டினியூ ஆகும். அதே போல் ஏற்கனவே நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இதில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் கண்டினியூ ஆகும். நீங்கள் புதிதாக இந்த ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியில் இருந்து தான் இவங்க அந்த தடை அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு முன்பாக உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இன்க்ரீஸ் ஆன பிறகு மாறுதல்கள் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க, அப்பொழுது நீங்கள் திட்டத்தை வந்து தொடங்கலாம். நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கூடிய விரைவிலேயே இந்த ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது டெம்பரரி தான், கூடிய விரைவிலேயே இதில் மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டுக்கு அப்படின்னு கிடையாது, ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தான் இந்த லிமிட். அதனால் கூடிய விரைவிலேயே பேசி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
இதை தவிர இந்த நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கட்டாயம் பதில் தருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.